மாவட்டங்களுக்குள்ளும் வேறு மாவட்டங்களுக்கும் இ பதிவு செய்து பயணிப்பவர்கள் திருமணத்திற்காக செல்ல விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு வருபவர்களுக்கு மட்டும் ஆன்லைனில் பதிவு செய்யும் முறை அமலில் இருந்து வந்தது. மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்குள்ளும் பயணிப்பவர்களுக்கு இ பதிவு செய்யும் நடைமுறை காலை முதல் அமலுக்கு வந்தது. ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பதிவு செய்ய முயன்ற நிலையில் சிறிது நேரம் இணையதளம் முடங்கியது. தற்போது இணையதளம் செயல்பட்டு வருகிறது. ஆனாலும் இறப்பு, மருத்துவம், முதியோர் பராமரிப்பு சார்ந்த அவசர தேவைகளுக்கே பதிவு செய்ய முடிகிறது. திருமணத்திற்கு பயணம் என்ற விருப்பம் இணையதள பக்கத்தில் தரப்படவில்லை. அதனால் திருமணத்திற்கு செல்பவர்கள் எப்படி பதிவு செய்வது என்பது தெரியாமல் குழப்பத்தில் உள்ளனர். குஜராத்தை நெருங்கும் டாக்தே உச்ச உயர் புயல் தீவிர புயலாக உருவெடுத்துள்ளது. லட்சத்தீவுகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் தீவிரமடைந்து டாக்தே புயலாகவும் அதனைத் தொடர்ந்து அதிதீவிர புயலாகவும் கடந்த 2 நாட்களில் வலுப்பெற்றது. தொடர்ந்து இன்று உயர் உச்ச தீவிர புயலாக மாறி வடமேற்கு திசையை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மும்பைக்கு தென்மேற்கில் 160 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு குஜராத்திலிருந்து 290 கிலோமீட்டர் தூரத்திலும் புயல் மையம் கொண்டுள்ளது. இது இன்று மாலை குஜராத்தை நெருங்குவதுடன் இரவில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அப்போது மணிக்கு 155 கிலோமீட்டர் முதல் 185 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் வாய்ப்புள்ளது. இதனால் குஜராத் மற்றும் டையு கடற்கரை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் உள்ளது. புயலை எதிர்கொள்ள குஜராத் மாநிலத்தில் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கட்சு உள்ளிட்ட பல பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. போர்பந்தர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு அரசின் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புயல் மற்றும் மழையால் பாதிக்க வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். போர்பந்தரில் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள கொரோனா நோயாளிகள் வேறு மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். புயல் மற்றும் மழையால் மருத்துவமனை பாதிக்கப்பட்டால் சிகிச்சையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதால் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த 13 நோயாளிகள் ஜாம்நகர் ஜுனாகத் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். டாக்தே புயலால் மும்பையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதுடன் முழங்கால் அளவு நீரில் மக்கள் நடந்து செல்கின்றனர். சுரங்கப்பாதைகளையும் மழைநீர் ஆக்கிரமித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோன்று மும்பை கோரேகான் பகுதியில் சாலையே தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. அதனால் எந்த வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் வெளியேற வழியில்லாததால் மக்கள் நடமாட்டமின்றி வீடுகளில் முடங்கியுள்ளனர். மும்பை மெரின் டிரைவ் பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. அலைகள் கடற்கரையை தாண்டி சாலை வரை வந்து செல்வதால் அதனை ஒட்டிய சாலைகளில் போக்குவரத்து வெகுவாக குறைந்துள்ளது. கர்நாடகாவில் மங்களூரு அருகே கடல் சீற்றம் காரணமாக நடுக்கடலில் தத்தளித்த 9 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். துறைமுகம் அருகே நங்கூரம் விடுபட்ட நிலையில் கடல் சீற்றத்தால் இழுவை படகு தள்ளாடிய நிலையில் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற கடலோர காவற்படை கப்பல் வராகா மூலம் 5 பேர் மீட்கப்பட்டனர். மேலும் 4 பேரை கடற்படையினர் மீட்டனர். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பு படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. 26 நாட்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பு 3 லட்சத்திற்கும் குறைவாக பதிவானது ஆறுதல் அளிக்கும் விதமாக உள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,81,386 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,49,00,000 கடந்துள்ளது. எனினும் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 4,106 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை 2,74,390 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 974 பேரும் கர்நாடகாவில் 403 பேரும் பலியாகியுள்ளனர். மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 54.37% பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் 3,78,741 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர்.
டெல்லியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தடுப்பூசி போடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தடுப்பூசி முகாமுக்கு வீட்டிலிருந்து நடந்து செல்ல முடியாத மூதாட்டியை தூக்கிச் சென்ற காவலரின் சேவை பலரது பாராட்டை பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆக்சிமீட்டர் மற்றும் மருந்துகள் அடங்கிய இலவச தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் பீகார் மாநிலம் நாளந்தா பகுதியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் சடலத்தை குப்பை வண்டியில் வைத்து எரியூட்ட சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவின் கோர தாண்டவத்தால் பல்வேறு மாநிலங்களில் மயானங்களுக்கு சடலங்கள் வந்த வண்ணம் உள்ளன. டெல்லி சராய் காலேகான் பகுதியில் உள்ள மயானத்தில் கூடுதலாக 150 தகன மேடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 மின் எரியூட்டும் மையங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மருத்துவமனையில் ICU மற்றும் ஆக்சிஜன் படுக்கைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ஒரே படுக்கையில் 2 நோயாளிகள் சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் 3 நோயாளிகள் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் மொத்தம் 1651 படுக்கைகள் உள்ளன. இதில் 1176 படுக்கைகளில் ஆக்சிஜன் வசதி உள்ளது. கடந்த 2 வாரங்களாக மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பி இருக்கும் நிலையில் திடீரென ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் 3 நோயாளிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. ஆக்சிஜன் போதுமான அளவு இல்லை என்ற குற்றச்சாட்டும் நோயாளிகளின் உறவினர்கள் நேற்றிரவு மட்டும் 7 பேர் வரை உயிரிழந்ததாக கூறுகின்றனர். கிட்டத்தட்ட எங்க அம்மா முகம் எல்லாம் அட்மிட்ல ரெண்டு நாள் பத்து நாள் தவிச்சிருந்தாரு இப்ப கூட போய் பாருங்க ஆக்சிஜனே கிடையாது போய் டாக்டர் ட்ரெயின் கேட்டோம்னா வருங்க டாக்டர் சொல்லி வருவோம் நாங்க என்ன செய்ய எப்படிதான் சொல்றாங்க உட்காந்துறையா தான் பதில் சொல்றாங்க யார் ரெஸ்பான்ஸ் பதில் எல்லாம் கிடையாது அவர் சொல்ற மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் ரெடியா எழுப்பி இருக்கு இல்ல கிடையவே கிடையாது இப்ப கூட போய் பாருங்க எல்லாரும் வெளியில அழுது அழுதுட்டு தான் இருக்காங்க வ
ஆக்சிஜன் செக் பண்ணிட்டு இருக்கேன். இதனிடையே மதுரை அரசு மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளுக்கு திருச்சியிலிருந்து எடுத்து வரப்பட்ட சிலிண்டர்கள் மூலம் ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் நோயாளிகள் இறக்கவில்லை என்றும் போதிய அளவு ஆக்சிஜன் கையிருப்பில் இருப்பதாகவும் மதுரை அரசு மருத்துவமனை டீன் சங்குமணி விளக்கம் அளித்தார். ஒவ்வொரு உயிரும் முக்கியம் சொல்லி தான் வந்து போராடிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப வந்து நாங்களும் நாங்க என்ன பண்றோம்னா வந்து அந்த உயிருக்காகத்தான் இப்ப நாங்களும் உள்ள போற சிகிச்சை அளிக்கிறோம். நிச்சயமாக ஆக்சிஜன் குறைபாடுனால வந்து கிடையாது, இதனால வந்து யாருமே இறக்கலை. ஆக்சிஜன் வந்து தெளிவாக கிடைச்சிருக்கு சார். இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் சார். இது வந்து வெல் பிளான்டா வந்து நாங்க இந்த மாதிரி வர்றப்ப வந்து பேக்கப் வச்சிருக்கோம். கோவை அரசு மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பியதால் ஏராளமான கொரோனா நோயாளிகள் சிகிச்சைக்காக பல மணி நேரம் ஆம்புலன்ஸ்களில் காத்து கிடக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 3000 தாண்டி வருவதால் அங்குள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் படுக்கைகள் நிரம்பியுள்ளன. இதன் காரணமாக ஆக்சிஜன் வசதிக்காக அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் ஆம்புலன்ஸ்களிலேயே நீண்ட நேரமாக காத்து கிடக்கின்றனர். நோயாளிகள் காத்திருப்பதை தவிர்க்க மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய கான்சன்ட்ரேட்டர் என்ற தற்காலிக அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் நோயாளிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் கொடிஷியா கொரோனா சிகிச்சை மைய வளாகத்தில் கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கையில் தமிழக அரசுக்கு ஆலோசனை வழங்கும் குழுவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் இடம்பெற்றுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அபினேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் தலைமையில் இந்த கொரோனா தடுப்பு பணிகளுக்கான ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க, அதை நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க. இந்த அரசியல் போக்கு, இந்த ஆரோக்கியமான அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க? அதை இடம்பெறக்கூடிய நீங்க அரசுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல இருக்கிறீங்க? இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக வந்து முதல் அலையில் அம்மாவுடைய அரசு, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், துணை முதலமைச்சர், அவங்களுடைய ஆலோசனை பெற்று 24/7 முழுமையாக வந்து ஒரு அதாவது இது ஒரு புதிய வகையான வைரஸ் வந்த பொழுது என்னவென்று தெரியாத அந்த நிலையில் ஒரு வேக்சின் இல்லாத சூழலில், ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்று சொல்லக்கூடிய என்ன மருந்து இல்லாத, ரெம்டெசிவிர் போன்ற மருந்து இல்லாத சூழலில் முதல் அலையை வந்து மிக லாவகமாக வந்து துணிச்சலோடு நம்ம எதிர்கொண்ட பல்வேறு அனுபவங்கள் நிச்சயமா இருக்கின்றன.
அந்த அனுபவங்களை எல்லாம் கொண்டு இந்த இரண்டாவது நிலையில் புதிய அரசுக்கு வந்து தேவையான நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சப்போர்ட்டை, ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒத்துழைப்பை, அனுபவங்களை அரசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோடு, அதாவது ஒரு ஆரோக்கியத்தோடு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்சி மாச்சரியங்களை எல்லாம் தாண்டி அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை முன்னிறுத்தி கொரோனா தொற்றை அந்த ஒழிக்க வேண்டும் என்ற அந்த நிலையில் முழுமையான ஒத்துழைப்பை நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருடைய எண்ணங்களை பிரதிபலிப்போம் அப்படின்றத சொல்ல கடமைப்பட்டது. இது நெருக்கடியான ஒரு சூழலில் பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல உங்களுக்கு ஒரு மருத்துவராக, நீங்கள் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் தாண்டி மருத்துவராக இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு வலியுறுத்துவது என்ன? ரொம்ப முக்கியமான சார், ஒரு அரசு எவ்வளோ பெரிய முயற்சிகளை எடுத்தாலும் மருத்துவர்கள் நீங்கள் சொல்ல போல பிபி அணிந்து 24 ஆண்டுக்கு மேலே மிக கடுமையான வந்து பணி சுமையில் அவங்க இருந்தாலும் கூட வித்தவுட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், வித்தவுட் பீப்புள் கோஆப்ரேஷன் வி கெனாட் டூ எனி திங். அதை தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் பொதுமக்கள் ஒரு ஒரு முழுமையான தங்களுடைய பங்களிப்பை, ஒத்துழைப்பை சுகாதாரத்துறைக்கு, சுகாதாரத்துறையுடைய வழிமுறைகளுக்கு அவங்க வழங்கணும். ரெண்டு தடுப்பூசியை போட்டதுக்கப்புறம் பாசிட்டிவ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவ் வந்திருக்கு. அந்த பாசிட்டிவ் வந்து ஒரு மினிமம் பர்சன்டேஜ் தான் வருது. இது பாயிண்ட் நம்பர் ஒன். அதாவது தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் அவங்க கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாவது என்பது மிக மிக குறைந்த சதவீதம், நம்பர் ஒன். நம்பர் டூ, அப்படி அவர்கள் அந்த குறைந்த சதவீதத்தில் நோய் தொற்றுக்கு ஆளாகினாலும் கூட நுரையீரல் பாதிப்பு இல்லாத அளவுக்கு, அதாவது லங் இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு கடுப்பை நானே பார்த்தீங்கன்னா கடுமையான உடல் சோர்வு, கடுமையான உடல் வலி, பேக் பெயின் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு மூச்சுத்திறல் என்ற நிலை ஆக்சிஜன் டிபெண்டாக இல்லாமல், லங் இன்வால்மெண்ட் இல்லாமல் நான் வந்து இந்த நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தடுப்பூசி என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நடிகர் ரஜினிகாந்த் 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். கொரோனா பரவல் வேகம் எடுத்து வரும் நிலையில் அதனை தடுக்க தமிழக அரசு எடுத்து வரும் முயற்சிக்கு பல்வேறு துறையினரும் உதவி செய்து வருகின்றனர். குறிப்பாக திரைத்துறையினர் பலரும் கொரோனா தடுப்பு பணிக்காக நிதி வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கொரோனா நிவாரண நிதியாக 50 லட்சம் ரூபாய் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கொரோனா ஒழிக்கிறதுக்காக முதலமைச்சர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் என்ன தரப்பில் வந்து கொடுத்தேன். அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளையும் மக்கள் வந்து டெஃபினட்டா கண்டிப்பா கடைபிடிக்கணும். அப்போதான் இந்த கொரோனாக்கள் இந்த பெரிய ஒரு மாரியை வந்து ஒழிக்க முடியும். இது மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 10 லட்சமும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 10 லட்சமும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் ஏற்படும் மரணங்கள் குறித்த விவரங்களை நேர்மையாக வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பலி எண்ணிக்கையை குறைத்து வெளியிடுவதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் உடல்களை தடுப்பு விதிகளை பின்பற்றி விரைந்து அகற்ற வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் உடல்களை கண்ணியமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கூறினர். கொரோனா தொற்று குறைந்துள்ளதாக கூறிய தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி சோதனைகள் போதுமான அளவு நடத்தவில்லை என்றார். நீதிமன்ற வளாகங்களையும் சென்னை பழைய சட்டக்கல்லூரியையும் சிகிச்சை மையங்களாக மாற்றலாம் என்றும் அவர் யோசனை கூறினார். தமிழகத்துக்கு தடுப்பூசி மருந்து ஒதுக்கீடு குறைவாக உள்ளதாக நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி கேள்வி எழுப்பிய நிலையில் தடுப்பூசியை மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்குவதில்லை என்று கூறிய மத்திய அரசு தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் ஒதுக்குவதாக விளக்கம் அளித்தது. கொரோனா தொற்றாளர்களின் மரணங்கள் குறைத்து காட்டப்படுகிறதா என அறிக்கை அளிக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.